ஹாய், வெல்கம் டு டேஸ் தமன்னா. நான் ஷாலினி. எல்லாருக்கும் அந்த யோகா விஷஸ். இந்த இயர் உங்களுக்கு ப்ராஸ்பரஸாக ஒரு பிளெஸிங்காக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ இன்றைக்கி நான் மஷ்ரூம்ஸ் அண்ட் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ணி அதில் ஒரு கிரேவி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்குல்ல, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபர்தராக என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். அண்ட் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ. மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், இது பட்டன் மஷ்ரூம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஊற வைக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம்ஸ், அதை நம்ம ஆட் பண்ணுறோம். மஷ்ரூம் வந்து ஒரு வாட்டர் வெஜிடபிள், அதனால வந்து நீங்கள் அதை குக் பண்ணும்போது நிறைய வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த வாட்டர் வெளியில் போகிற வரைக்கும், அந்த வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகுற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். ஸோ இது குக் பண்ண அதோடய குவான்டிட்டியும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு போயிடுச்சு. ஸோ இது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடிசாக நறுக்கின இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பொடியாக இருக்குன்னா இஞ்சியும் இதில் நான் சேர்க்குறேன். ஸோ பூண்டு ஓரளவுக்கு பதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பொடியாக நான் இருக்குன்னா வெங்காயம், நான் இன்னும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி போங்க, ஏன்னா இதை வந்து உருளை பிடிக்கும்போது நமக்கு இதாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சால்ட்டு, ஸோ இந்த என்டையர் டிஷ்க்கு தேவையான சால்ட் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கான ரெட் சில்லி பவுடர், ஸோ இந்த மசால் தூள் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சோப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த சோயா சங்க்ஸ், அந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸோட இந்த சோயா சங்க்ஸ் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறது நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு எதுவும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து இந்த சோயா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா மஷ்ரூம்ஸ், அந்த மஷ்ரூம்ஸையும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேன் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, இதையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஆயிலில். இப்போ இது ஓரளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இதில் ஏலக்காய், சோம்பு, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த தூள் சுருங்கி அந்த ஈரப்பதம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட கட் பண்ணியிருக்கா தேங்காய் சேர்க்குறேன், நீங்கள் துருவின தேங்காய் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஒரு 1/4 முடி தேங்காய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாம் ஒரு மிக்சியில் போட்டுட்டு
அது கூட ஒரு 6 பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா நம்ம நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோயா சங்க்ஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ், இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்க முடியல, உருண்டை வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் கலக்கி அதில் நீங்கள் டிப் பண்ணி கூட நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அந்த கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து குழம்பு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதுக்குள்ளே நம்ம சேர்க்கலாம். ஸோ அது நல்லா கொதி வரட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தோம்னா போதும். நெக்ஸ்ட் இது நல்லா வீட்லேயே அரைச்ச மசாலா போட்டு சேர்க்குறேன். இது ஒன்றும் இல்லை, மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து அரைச்ச தூள் தான். ஸோ அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தனியாக கட் பண்ணியிருக்கிற மஷ்ரூம்ஸ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரை பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டன் மஷ்ரூம்ஸை ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மஷ்ரூம்ஸ் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் கோலா பால்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் சேர்க்கலாம். இது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அந்த மசாலாலாம் அந்த கோலா உருண்டைக்குள்ளே பெனட்ரேட் ஆகி உங்களுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கணும். ஸோ அது பார்த்து வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய மஷ்ரூம் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.